ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று வித்தியாசமாக பார்க்க போகிறோம். ஸோ அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, P90க்கு ஒரு வேற லெவல் ஸ்கின் வரப்போதே, அதான் நம்ம பார்க்க போகிறோம். P90 என்னடா அது என்ன கன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கன்னு. MP40க்கு எடுத்தாலும் எனக்கு பிடிச்ச கன்னா P90 தான். ஸோ P90 எப்படி இருக்குங்கிறது யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அது வந்து வேறு லெவல் கன்னு. அதை வேறு லெவல் இல்லை அப்படின்னு எவனுமே சொல்ல மாட்டான், எனக்கு தெரியும். ஸோ அந்த கன் வந்து எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். நார்மலாக கன்னில் வந்து 20 புல்லெட் தான் லோட் பண்ண முடியும் MP40 மாதிரி கன்னில். ஸோ P90 50 புல்லெட் லோட் பண்ணலாம். அதுக்கு ஸ்கின் வேறு கொண்டு வராங்க. ஸோ அந்த ஸ்கின் கண்டிப்பாக என்ன பவருங்கிறது இப்போதைக்கு தெரில. ஸோ அந்த பவர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வேறு எதுவும் இல்லை, ஒரு வேறு லெவல் ரேங்க்டு மேட்ச் பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு கிவ்வே ஓட்டிருக்கு. அந்த கிவ்வே நீங்கள் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிவ்வே வந்து நான் இந்த இதில் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நான் என்னோடய ஏகேயை வச்சு எவ்வளோ கில் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லணும். ஸோ அப்படி நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா, நீங்கள் விவேனராக இருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்புறம் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஃபுல்லாக பார்த்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் ஈஸியாக கிவ்வேனர் ஆயிடலாம். ஸோ இப்போ என்னடா பண்ணுற அப்படின்னு போனோம், கன் எடுத்தோம். கன் எடுத்துகிட்டு ஓகே நம்ம சுமாதான இருக்கா சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன். இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக இந்த வீட்டில் எவனாவது இருப்போம் அப்படின்னு ஒரு கெஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக நான் காரில் வர சவுண்ட் ஒன்று கேட்டிருக்கோம், அதை எப்படி கேட்காமல் வந்திருக்கோம். கண்டிப்பாக நான் காரில் வர சவுண்ட் ஒன்று கேட்டிருக்கோம். காரில் வர சவுண்டை கேட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பான் எனக்காக. ஸோ அது வரைக்கும் இந்த ராக பார்த்துட்டு இருக்கலாம். எப்படியும் நான் கில் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டாக்டிக்கலாக கில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டாக்டிக்கலாக எப்படி கில் பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸி தான். சவுண்டே கொடுக்காமல் மேலே ஏறி போங்க. இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு சவுண்டு கேட்டுச்சு, அவன் வந்து ஜம்ப் பண்ணி வந்து நான் பார்த்துட்டேன். செத்தான். ஸோ என்னென்னா, இவ்வளோ பயப்படக்கூடாது. ரேங்கன் மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு இப்படி கேம்ப் பண்ணி பயந்தீங்கனாலே உங்களை ஈஸியாக முடிச்சு விட்டு போயிடுவானுங்க. ஸோ இவன் வந்து கேம்ப் பண்ணி உட்காந்து பயந்துட்டு இருந்தான், அதனால் செத்துட்டான். வேறு எதுவும் இல்லை. கேம்ப் பண்ணி பயப்படக்கூடாது. கேம்ப் பண்ணி பயந்தீங்கன்னா உங்கள் கதை முடிஞ்சுது. ஸோ இப்படி கேம்ப் பண்ணலாம், ஆனால் அது வந்து கொஞ்சம் தைரியமாக பண்ணணும். இவன் வந்து ரொம்ப பயந்து நான் வரும்போது சுற்றிட்டு வந்தான். ஸோ சுற்றிட்டு வரும்போது நான் முடிவு பண்ணிட்டேன், ஈஸியாக அவனை போட்டு தெரியலான்னு. அதுபோக உங்கள்கிட்ட வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நிறைய வேணும். ரேங்கன் மேட்ச் எதுவும் சோலோ மேட்ச்லாம் போனீங்கன்னா வேறு லெவல் பண்ணலாம். சோலோ மேட்ச்லாம் ஈஸியாக போட்டு தைட்டு தைட்டுன்னு போட்டு தாக்கிடலாம். ஸோ நம்ம வந்திருக்கோம், 30 பேர் அலைவு இருக்காங்கன்னா 29 பேர் இருக்கானுங்க. ஒரு கில் பண்ணியிருக்கோம் வேறு லெவல். 7 மெடிகிட். என்னென்னா மெடிகிட்ஸ் வந்து ரேங்கன் மேட்ச் சோலோ ரேங்க் மேட்ச்சில் வந்து நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. உங்களை வந்து டுவோ ஸ்குவாட்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேணால் எடுத்து வச்சுருக்காங்க, அது கூட பார்த்துக்கலாம். நீங்களும் உங்களுக்கு தேவையானது எடுத்து வைக்கணும். ஸோ டுவோ ஸ்குவாட் கூட பார்த்துக்கலாம். பட் வந்து சோலோ ரேங்க் மேட்சஸில் வந்து நீங்கள் மெடிகிட்ஸ் கண்டிப்பாக நிறைய எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா மெடிக்கிட் வந்து வேறு யாரும் உங்களுக்கு தரமாட்டாங்க. அதுக்குள்ளே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இன்னொரு நாய் ஓடி வரும்போது சவுண்டு கேட்டுச்சு, இதை வந்துடுச்சு இந்த நாய். ஸோ அப்படி நீங்கள் ஒரு ரவுண்டு கேம்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சுடணும், அவனை சுட விடக்கூடாது. ஸோ நான் தேவையில்லாமல் இங்கே ஜம்ப் பண்ணேன். ஜம்ப் அண்ட் ஷூட் பண்ணலாம், தேவையில்லாமல் பண்ணக்கூடாது. நாங்கள் தேவையில்லாமல் ஜம்ப் பண்ணிட்டேன். ஜம்ப் பண்ணி அவன்கிட்டேருந்து ஒரு அடியும் வாங்கி அவனையும் போட்டு தெளியாச்சு வேறு லெவல். ஸோ இது வரைக்கும் நம்ம 2 கில் பண்ணியிருக்கோம் வேறு லெவல். புல்லெட்ஸ் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த SMG புல்லெட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏஆர் புல்லெட் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ கொஞ்சம் போட்டு விட்டுறலாம். 250 something இருந்துச்சு இப்போ இந்த புல்லெட். க்ளோவால் அதை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். க்ளோவால் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும். என்னடா அப்படி சொல்ல, நீங்கள் இங்கே அதுக்குள்ளே இன்னொன்று கிரனேடை போட்டுருச்சுப்பா. இங்கேருந்து எவனோ கிரனேடை போட்டுட்ருக்கான். ஸோ கண்டிப்பாக இன்னொருத்தன் வரப்போகிறான். 3 கிரனேட் போட்டிருக்கான். கிரனேட்லேயே நான் செத்துருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் போல். இப்போ கில் பண்ணல, சவுண்டு கேட்டேன்னா கிரனேட் போட்டுருச்சு. வரட்டும், யாருங்கிறத காட்டலாம். FFTயா கொக்கா வரட்டும். ஸோ ஜம்ப் அண்ட் ஷூட் பண்ணான்னு ட்ரை பண்ணேன். ஹெட்ஷாட் விழுந்துருச்சு, போடு ஹெல்மெட் டேமேஜ் அப்படின்னு வந்திருக்கும், போட்டாச்சு. ஸோ அவன் வந்து ஒரு பிளானிங் எல்லாம் உள்ள வந்தான். கிரனேடை போட்டான், போட்டோடனே கதையை முடிச்சிருச்சு அவனுக்கு. ஸோ இன்னொன்று என்னென்னா, பேன் எடுத்துக்கோங்க. பேன் வந்து உங்களோட புல்லெட்ஸை ஃபுல்லாக டிஃப்ளெக்ட் பண்ணும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் பேன் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு 3 கில் இந்த வீட்டில் வச்சே பண்ணியாச்சு. அப்புறம் கார் எடுத்துகிட்டு சர்ன்னு பறந்து போய் அந்த வீட்டில் போய் கேம்ப் பண்ணிடுவேன். வேறு எதுவும் பண்ண போகிறது இல்லை. அந்த வீட்டில் போய் நான் கேம்ப் பண்ணிடுவேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் இன்றைக்கி கொள்ளதுக்காக வருவானுங்க. எவ்வளோ பேர்னா ஒருத்தன் தான் வருவான். ஸோ அவனை நான் எப்படி போடுறேங்கிறத பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கிவ்வே வந்து ஓடிட்டுருக்கு. கிவ்வேயில் நீங்கள் ஜெயிக்க என்ன பண்ணணுன்னா, இந்த வீடியோ அந்த கிவ்வேயில் ஒரு பார்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கமெண்ட் பண்ணவங்க வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போவீங்க கிவ்வே ஜெயிக்கிறதுக்கு. அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி மாதிரி நான் கொடுப்பேன். என்னென்னா ஏகே வச்சு நான் எவ்வளோ கில் பண்ணாடினு பார்க்கணும். ஸோ கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் கிடையாது, இந்த வீடியோவை பார்த்து ஃபஸ்ட்டு கமெண்ட் அடிக்கணும். ஃபஸ்ட்டு கமெண்ட் அடிக்கிறவருக்கு மட்டும்தான் அந்த ப்ரையாரிட்டி. ஸோ இதுக்குள்ளே ஒரு நாய் உட்காந்துருக்கான், நான் உண்டுட்டான். ஸோ அவன் பயந்து போய் உட்காந்துருக்கான்.
பயந்தாலே கதைக்காகாது, செலப்பிட்டி செத்து நீ அப்படி சொல்லலாம், ஈஸியாக போட்டுலாம். ஸோ கிரானிட் அவன் அவனுக்கே போட்டுக்கிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன், நான் போட்டேன்னா தெரில ஒழுங்காக பார்க்கல. ஸோ ஈஸியாக போட்டுலாம், ரொம்ப பயப்படுறான், அவனே உள்ளே சுட்டுக்கிறான். ஸோ அந்த ரீலோட் பண்ணால் அந்த கேப்பு தான் நமக்கு ஒரு வாய்ப்பு போட்டாச்சு. நமக்கு வந்து அவன் ஒரே ஒரு புல்லட் தான் அவன் மேலே பட்டுச்சு, சி அவன் சுட்ட ஒரே ஒரு புல்லட் தான் என் மேலே பட்டுச்சு, மற்றபடி நம்ம வேறு லெவல் பண்ணியாச்சு. இன்னும் நம்மளை ரெண்டு பேர் ஸ்பெட் பண்ணுறாங்க, நம்ம நாலு கீழ் பண்ணியிருக்கோம். சோலோ ரேங்க் மேட்ச்னால் பயப்படவே பயப்படாதீங்க, இறங்கி அடிங்க. அப்புறம் நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருந்தோம், ரேங்க் மேட்ச் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அடா அப்பாவி பேச விடுறீங்களாடா. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கானுங்க, இந்த சேனல் எதுக்கு அப்படிங்க நீங்கள் எப்படி சொல்லுன்னு தெரில, சம் ப்ராப்ளம் சொல்லின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த சேனலுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் கொடுக்குறீங்க. போன சேனல் என்னோடய பழைய சேனல் டெவலப் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், இதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், அது உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் இது வந்து நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், கண்டிப்பாக கிவ்வே வேறு லெவலில் வைக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏகே வச்சு நான் எவ்வளோ கில் பண்ணுறேன் அதான் இந்த இதோட க்வெஸ்சன், அது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ அந்த வீட்லேருந்து நீ ஒருத்தன் சுட்டான், அதை நான் என்ன தேடினேன், பட் அந்த நாய் கிடைக்கல, அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஆனால் சோலோ ரேங்க் மேட்ச் தானே, அவன் டுவோஸ் ஸ்குவாட் சோலோ ஸ்குவாட்லாம் போனாலே இந்த மாதிரி எதாவது பண்ணுவோம், ஸோ இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. பட் இருந்தாலும் அந்த நாயை நான் கண்டுபிடிக்கல, அவனை பார்த்துருந்தேன்னா போட்டு தள்ளியிருப்பேன், அது வேறு விஷயம். அவ்வளோதான், நம்ம மான்ஸ்டர் ட்ரக் எடுத்தாச்சு, ரேங்க் மேட்ச்சில் வந்து மான்ஸ்டர் ட்ரக் எடுக்க தான் வேறு லெவலு, அதுவும் மான்ஸ்டர் ட்ரக் கெத்து நம்ம எடுத்தாச்சு. இனிமேல் எவன் வந்தாலும் போட்டு தள்ளி போயிட்டே இருக்கலாம், மான்ஸ்டர் ட்ரக் கிடச்சிட்டு எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் இப்போ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் மான்ஸ்டர் ட்ரக் தேவையே இல்லாமல் அந்த தண்ணிக்குள்ளே கொண்டு விட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகே வச்சு கில் வேறு லெவலில் இருக்கும், நிகில் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் போட்டு தெளியாச்சு வேறு லெவல். ஏன்னா அது ஒரு ஹைட் பிளேஸ் தான், அந்த ஹைட் பிளேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தான், பட் இருந்தாலும் நம்மள்கிட்ட மாட்டினா விடுவோமா போட்டு தள்ளிட்டோம். ஸோ அலைவு 9 தான், அதாவது இப்போ அலைவு 8. ஸோ நான் 5 பேரை போட்டு தெளிக்கேன், அலைவு 8. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சோகமான விஷயம் நடந்துடும், அது என்ன சோகமான விஷயம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை, என்ன ஒருத்தர் கில் பண்ணிட்டு போயிடுவான், அவன் எப்படி கில் பண்ண போகிறான் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். என்னென்னா நான் ரெண்டு பேர்த்த மாட்டிக்கிடுவேன், ஸோ ஒருத்தன் தான் இருக்கான் அப்படின்னு நினச்சி நான் போவேன், அந்த கேப்பில் அவன் என்னை வந்து கில் பண்ணிட்டு போயிடும், அது வந்து ரொம்பவே ஆக்காடாகிடும். ஸோ அங்கே க்ளூவால் போட்டிருக்கான் தெரியுதா, நான் அவனை பார்த்துருவேன். ஸோ அவன் நீ பார்த்துட்டானு தெரியல, நான் வாட்ச் டவர்லாம் இருக்கானு பார்ப்பேன், பட் அங்கெல்லாம் எவனுமே இல்லை. ஸோ நான் க்ளூவால் போட்டிருக்கான் அப்படி சொல்லிட்டு நான் ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே இருப்பான், அவனை சுட்டு தள்ளலாம் அப்படி சொல்லிட்டு ஆட்டோ எம்பாட் போட் 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 போட்டுன்னு போட்டால் வரலை. ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்ம தலைவர் ரன்னோட்டரன் அது வேறு வந்துருச்சு, அதையும் கிளியர் பண்ணி விட்டாச்சு. இப்போ போய் பார்க்கலாம் அங்கே ஏதாவது இருக்கானா அப்படி சொல்லிட்டு அப்படின்னு போகலாம், போவேன். அங்கே போய் பார்த்தா கதையை முடிச்சு விட்ருவானுங்க, ஏன்னா நான் ரெண்டு பேர்ட்ட மாட்டிக்கிடுவேன். ஸோ க்ளூவால் போட்டது இவன் தான் போகல அப்படின்னு நினச்சிட்டு நான் தைரியமாக புஷ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இங்கேருந்துலாம் பார்ப்பேன். ஸோ மேலே இல்லை அப்படி தெரிஞ்சோடனே க்ளூவால் போட்டது இவன் தான் போகல அப்படின்னு சொல்லி நான் புஷ் பண்ணுவேன். அங்கே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பேர்ட்ட மாட்டிக்கிடுவேன். ஸோ வந்ததுக்கு சரியான வினையாகி போய்விட்டது அப்படி சொல்லிட்டு வேறு வழி இல்லை, அவன்கிட்ட போய் போட்டு தள்ளலாம் அப்படி சொல்லிட்டு போவேன். பட்டு ரெண்டு பேர்ட்ட இருந்ததுனால நான் மாட்டி ஒரு வழி பண்ணிடுவானுங்க, நீ ரெண்டு பேரும் சேர்ந்து வேறு லெவல் பண்ணிடுவானுங்க. இங்கேருந்து சுடுறான், ஆனால் நான் இவனை தான் ஜம்ப் அண்ட் ஷூட் பண்ணுவேன், பட் பாருங்கள் என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இவன் வந்து ஒரு சின்ன ஒரு அந்த செகண்டான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும், ஏன்னா அங்கேருந்து ஒருத்தன் வரான், அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கேருந்து ஒருத்தன் வர்றதுனால நான் அவனை சுடணும் அப்படி சொல்லிட்டு ஜம்ப் பண்ணுவேன். அங்கேருந்து இவன் இவனை போட்டான் வேறு லெவல், இவன் தான் இவனை பார்த்து நான் பயந்து போய் தான், அதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஆகி தான் அவனை போட்டேன். ஸோ இது வந்து ஒரு சோலோ ரேங்க்டு மேட்ச்சு, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அலைவ் 4 எல்லாமே சோலோ, இவன் ஏதோ பெரிய ஏவர் மாதிரி கார் எடுத்துகிட்டு போகிறாரு, பட் இவன் நினச்சிருந்தானா அங்கேருந்தே ஹெட்ஷாட் போட்டிருக்கலாம், ஏன் இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாக ப்ரோ பிளேயர்ஸ் தான் இந்த கேம் ஃபுல்லாகவே, ஹெட்ஷாட் வேறு லெவல் வச்சுட்டான், இந்த கேம் ஃபுல்லாகவே ப்ரோ பிளேயர்ஸ் தான். ஸோ இவனை போட்டுத்தள்ளிட்டான் வேறு லெவல், அவன் அப்போலேருந்து வெயிட் பண்ணியிருந்திருக்கான், போட்டுத்தள்ளிட்டான், ஜில்லா போட்டுத்தள்ளிட்டான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அப்புறம் ஏகேலாம் எவ்வளோ கில் பண்ண அப்படிங்கிறது தான் க்வெஸ்சனாக வச்சுருந்தேன். ஸோ அந்த க்வெஸ்சன் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் தான் கீழே போய் பார்க்கணும், பார்த்துருங்க. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கிறான், ஸோ ஜில்லா ஜெயிக்க போகிறானா இல்லையா அப்படிங்கிறதுன்னு தந்தா ஓடுறான், ஜில்லா பார்த்துட்டான் அவனை, போட்டுருவானா போட்டுருவான், போடி. M4A1 வச்சுருக்கான், M4A1 சூப்பர் கன். ஸோ க்ளூவால் போட்டான், இவன்ட்ட க்ளூவால் இருக்குதான்னு தெரில, அவன் பொறுமையாக ஒவ்வொரு க்ளூவாலாக போட்டு புஷ் பண்ணிருக்கான். ஸோ க்ளூவால் எப்படி யூஸ் ஆகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஜோன் அவன் கையில் இல்லை, ஆனால் க்ளூவால் அவன் கையில் எரிஞ்சு அதனால் போட்டு வந்துட்டான். என்ன ஆகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஜில்லா வின் பண்ணுவான் என்ன நினைக்கிறேன், ஏன்னா ஜோன் வந்து ஜில்லாட்ட தான் இருக்குது. ஆனால் நான் ஒன்று சொல்லினேன், ஜோன் உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் தலைவன் புஷ் பண்ணாதீங்க, அவன் வருவான் கண்டிப்பாக. ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.